ஹாய், நம்ம வந்து இன்றைக்கி சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ 2023 நியூ அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்கு சிஎஸ் சிலபஸில். ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் உங்கள் இன்பாக்ஸ் வரும். ஸோ சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மெயினாக நம்ம வந்து ஐசிஐசிஐ பேஜை லாகின் பண்ணணும். ஐசிஐசிஐ பேஜுங்கிறது நமக்கு icsi.edu.in, ரைட். அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் அது, அது வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து 30th November ரெண்டு குரூப்புக்குமே கொடுக்குறாங்க. அதாவது சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம June 2023 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 30th November 2022 நமக்கு கட் ஆஃப் டேட். ரெண்டு மாடியூல் எழுதிருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ல ரெண்டு குரூப் இருக்கு, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டு குரூப்பையுமே எழுதுறதுக்கான கட் ஆஃப் வந்து 30th November 2022. இதே ஒரு குரூப் மட்டும் நான் எழுதுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்டா நீங்க இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, 31st January வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ தட் நீங்க ஒரு குரூப் எழுதலாம் June 2023. ஸோ இது போக நமக்கு வந்து ஐசிஐசிஐ கைட்லைன் வந்து ஹவு டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆட் ஆனால் நம்ம ஒரு அடிஷ்னலாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு வீடியோ போடுவோம் தான் இது போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் icsi.edu லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு லாகின் வித் ஆன்லைன் சர்வீசஸ். ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு பேஜ்குள்ளே ஹோம் பேஜ்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஆன்லைன் சர்வீசஸில் ரெஜிஸ்டர் ஃபார் சிஎஸ் கோர்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஃபார் சிஎஸ் கோர்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் அதில் வரும், அதனோட கைட்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணிடுறேன். அதனால் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறது அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க. லெட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃப் வேணும், சிக்னேச்சர் வேணும், டேட் ஆஃப் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்ஸு, அல்லது சிஎஸ்சிஎம்எஃப் ஃபைனல் பாஸ் சர்டிஃபிகேட்ஸு, கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் ஐடென்டி ப்ரூஃபு. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலு பர்டிகுலர் எம்பியில் தான் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் மோர் தென் 100 MB மேலே உள்ளே போட்டிங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஜேபேக்கு, பிஎன்ஜி, பிஎம்பி இதெல்லாம் தான் அக்செப்டட், அண்ட் மேக்ஸிமம் அலௌடு ஃபைல் 2 MBs தான். தட் இஸ் 2 total MBs. கேபி போயிட்டோம்னா 20 KB to 50 KB, ஃபோட்டோலாம் 20 to 20 KB to 50 KB இருக்கணும். அட் த சேம் டைம் சிக்னேச்சர் நம்ம ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணுவோம், அதான் வந்து 10 KB to 20 KB இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் கையில் ரெடியாக வச்சுருக்கீங்க, ஸ்கேன் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த பேஜில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் இன்ஃபர்மேஷன் அதுவே கேட்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸும் அதிலே இருக்கும், அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. பட் அதில் ஹைலைட்டடாக இருக்கிறது நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இது நம்ம எதாவது ஒன்று மிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அங்கே அப்லோட் ஆகாது, எல்லா டீட்டெயில்ஸும் அது அக்செப்ட் பண்ணிக்கும், பட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகாது, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்னே காட்டும். அதாவது 2 MBக்குள்ளே இருக்கணும், 20 KB to 50 KB ஃபோட்டோ, 10 KB to 20 KB சிக்னேச்சர். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், 2 options கேட்கும். அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனான்னு கேட்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் காலமுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் பண்ணுறீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில நீங்கள் வெளியில் ஹேங் ஆகி வெளில வந்துச்சு, இன்கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெளியில், இல்லை சம் அதர் ரீசன்ஸ்னாலாம் நமக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எகெயின் லாகின் பண்ணி இதே மாதிரி இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனீங்கன்னா அதில் நமக்கு வந்து கேட்கும் உங்களோட யூனிக் கோடு, ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் ஐடி ஜெனரேட் ஆகி நீங்கள் உள்ளே போடணுமே யூனிக் கோடு வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த கோடு உங்களோட மெசேஜ் பாக்ஸ், அதாவது உங்களோட ஃபோன் நம்பருக்கும் மெயில் பாக்ஸ்க்கும் வந்திருக்கும். அதில் நீங்கள் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் யூனிக் நம்பரை எடுத்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக இருந்த அந்த பேஜே ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனோட போய்க்கலாம். அதில் நமக்கு வந்து உங்களோட நேம், குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர், அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் டாக்குமெண்ட்ஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும். தென் ஜெண்டர், கேட்டகரி. கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃபீ ஸ்ட்ரக்சரில் நமக்கு எஸ்சி எஸ்டிங்கும் போது அவங்க வந்து கன்செஷன் ஃபீ வருது, இது நிறையா பேருக்கு தெரியுறது இல்லை. ஸோ தென் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளைம் போட்டிங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீயை பே பண்ணதுக்கப்புறம் அந்த பே பண்ணுற அந்த காலம் வரும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ட் பண்ணிவிடும். இப்போ நார்மலி இதுக்கு வந்து நமக்கு 10,000 நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதே வந்து 50% ரிடக்ஷன் காஸ்ட்டில் 5,000 வரும்.
ரைட், அதுவே வந்துடும். நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நியூ பேஜ் வரும். அதில் பாருங்கள் 5 ஸ்டெப்ஸ் மொத்தமாக ஒரு ஒரு பேஜும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வரும்போது பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்து முடிச்சிட்டதுமே யூனிக் ஐடி, யூனிக் ரிக்வஸ்ட் ஐடி, இதுதான் நான் சொன்னேன், இந்த ரிக்வஸ்ட் ஐடி வந்துடும். இதை இதை நம்ம பிடிச்சிட்டோம்னா போதும், நம்மளோட இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனை எங்கே வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ரைட், இது வந்து நமக்கு எஸ்எம்எஸ்லையும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ், தென் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ். அப்புறம் நம்ம டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பர்வியூ பண்ணி பேமெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். வெரி சிம்பிள், இதோட நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த யூனிக் ரிக்வஸ்ட் ஐடி மட்டும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நமக்கு வந்து அதுதான் ட்ராக்கிங் ஐடிங்கிறனால. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனுக்கு போகும். எங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுங்கள். எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்லையும் சைஸ்லையும் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த 5 டாக்குமெண்ட்டை, இந்த 5 டாக்குமெண்ட்டும் அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். தென் அண்டர்டேக்கிங் இருக்கும், அதாவது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அந்த அண்டர்டேக்கிங்கை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த பேஜ் ஃபைனலாக ஓப்பன் ஆகும். அதாவது அந்த பர்வியூக்கு முன்னாடி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் அப்லோட் ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல அப்லோடுன்னு காட்டும். ஐடி ப்ரூஃபு, செமஸ்டர், என்னைக்கு அப்லோட டேட், இதெல்லாம் காட்டுது இல்லையா, இந்த இந்த மாதிரி வரணும். ஸோ இதுவும் அப்லோட் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே அண்டர்டேக்கிங் இங்கே இருப்பாங்க, கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அவ்வளோதான், நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் பர்வியூ பார்த்துட்டு ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபைனலாக நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மாற்ற முடியாது. நம்ம மெயிலெல்லாம் போட்டு நிறைய வேலை பண்ணணும் அப்புறம். அதனால் கன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் முன்னாடி எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் பட்டன் அனுப்பிட்டிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். பேமெண்ட்டில் நம்ம வந்து கிரெடிட்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, இல்லை சலான் ஜெனரேட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 2023 ஈச் ஒன்றுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், சிசெட் ரெஜிஸ்ட்ரேஷனு 1500 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டைரக்ட் என்ட்ரியாக இருந்ததுன்னா அபிகாம் முடிச்சு 15,000. இதே நீங்கள் வந்து சிசெட் முடிச்சுட்டு வர்றீங்கன்னா 10,000. ஸோ அவ்வளோதான், இது நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி ஜெனரேட் ஆகும். ஸோ அது சப்மிட் ஆகிடும். லேட்டராக நீங்கள் வந்து மெயினாக தட் இஸ் ட்ராக் பண்ணணும், உங்களோட அப்ரூவல் ஆயிடுச்சா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டடி மெட்டீரியல் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இது வந்து இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ சொன்னேன். அது போக நமக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் வரும். அந்த ப்ரீ எக்ஸாம் டெஸ்ட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வெரி டீட்டெயிலாக ஐ டெல் யூ. ஸோ இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போட்டிருக்கு. ப்ரீ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீங்கிறது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீ எக்ஸாம், அதுக்கு 1000 ரூபீஸ் கட்டுவோம். ஜேர்னல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்கன்னா 500 ரூபீஸ்க்கு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அங்கே காட்டும் எனேபிள் பண்ணிக்கிறீங்களா வேணுமான்னு கேட்கும், அப்போ நீங்கள் அதை எனேபிள் பண்ணால் போதும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆர் எஜுகேஷனில் இப்போது சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆல்சோ சிஎஸ் ஜான்வரி பேட்சுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, கிளாஸும் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ யார் அட்மிஷன் பண்ணுமோ ஆன்லைன், ஆஃப்லைன், பார்ட் டைம், ஃபுல் டைம் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிள். அண்ட் இதுக்கான நோட்ஸு, எக்ஸாமினேஷன் சப்போர்ட்டு, அட் த சேம் டைம் ரிவிஷன் சப்போர்ட்டு எல்லாம் ஆர் எஜுகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் எதாவது ஃபர்தராக வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர் எஜுகேஷனை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.